வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலும்பு வலி நீங்குவதற்கும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கும் உதவும் கை தேர்ந்த பாட்டி வைத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் ஹெல்த் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது டிப்ஸ் தேவைப்பட்டாலோ கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நாம் இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். வளரும் குழந்தைகளின் எலும்பு ஆரோக்கியமாக இருக்க கொய்யாப்பழம் கொடுத்து வாருங்கள். இது எலும்புகளின் வலிமையை உறுதியாக்கும். எலும்புகளின் ஆரோக்கியம் அதிகரிக்க கோபுரம் தாங்கி செடியின் வேரை உலர்த்தி பொடி செய்து கற்கண்டு சேர்த்து தினமும் காலை மாலை என இருவேளை முட்கொண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். எலும்பு நோய் இருப்பவர்கள் முசுமுசுக்கை இலை மற்றும் தூதுவளை இலை இரண்டையுமே காய வைத்து இடித்து பொடியாக்கி சூரணமாக 2 கிராம் உட்கொண்டு வந்தால் எலும்பு நோய்கள் குணமடையும். பிரண்டை வேர்களை உலர்த்தி பொடியாக்கி 1 கிராம் தினமும் காலையில் நீரில் கலந்து குடித்து வந்தால் முறிந்த எலும்பு நல்ல வலு பெறும். எலும்பு முறிவு உருவான இடத்தில் கழுவி எடுத்து அரைத்த அசோகப்பட்டையை வைத்து கட்டினால் எலும்பு சீக்கிரம் கூடும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.